ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த அருமையான சங்கீதத்தில் 72 சங்கீதத்தில் 18 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். அவரை போல் அதிசயங்களை செய்யத்தக்க தேவன் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை என்பது வேதத்தினுடைய ஆதாரமாய் காணப்படுகிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை போல் அதிசயங்களை செய்யத்தக்க தெய்வம் ஒருவரும் இல்லை என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எல்லா அதிசயங்களையும் அவர் ஒருவரே செய்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 136 வாசிக்கும் போது, அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பூமியை வானத்தை ஒரு கூடாரத்தை போல விரித்து வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர். வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகையால் அதிசயம் என்று சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய தேவன் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 77:14 வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். 86 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும் போது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே யாராயிருக்கிறீர், தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். ஒரு புரஜாதி ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:27 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர் நம் ஆராதிக்கிற கர்த்தர். அவரை போல் ஒருவரும் இல்லை. உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், இங்கே தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்து ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணியிருக்கிறார். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திருக்கிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 வாசிக்கும் போது அங்கு கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் பார்க்கிறோம். கலிலேயா உள்ள கானா ஊரிலே நடந்த ஒரு திருமண வீட்டுக்கு இயேசுவோட சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று. அங்கே வசனத்திலே நான் வாசிக்க முடியும் இவ்விதமாக பாருங்கள், 11 வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அற்புதத்தை செய்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணினார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். மாற்றமில்லாத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். இன்றைக்கு மனு புத்திரத்தில் அவர் நடப்பிக்கும் காரியங்களை வந்து என்ன செய்யுங்கள் பாருங்கள் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த காலை ஒளியில் அற்புதங்களை செய்கிற கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிற எத்தனையோ காரியத்தை சொல்லிக்கொண்டு போல நேரம் இல்லை. 2 காரியம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்,
99 சங்கீதம் 8 வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 99:8, எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர், நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். அவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் மன்னிக்கிற தெய்வம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுவும் வசனத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. 55:7 மன்னிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி 55:7 கடைசி நாம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன், விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு என்ன செய்திருக்கிறார், தயை பெருத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சாட்சியாய் அறிவிக்கிறது. அவர் மன்னிக்கிறதற்கு, மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த மன்னிக்கிறதிலே அவர் தயை பெருத்தவர் என்று வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் வசனத்தை இன்னும் வாசிப்போமானால், அருமையான பக்தன் நெகேமியா சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அங்கே 9:17 இப்படி சொல்கிறார், அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்திலே தீ நீர் செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவர், அவர் வெகுவாய் மன்னி அதிகமாய் மன்னிக்கிற தெய்வம். வேதத்திலே ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 9:6 வாசிக்கும் போது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு என்ன செய்து மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்க. அவர் அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறவர். 3 காரியம் கர்த்தர் வசனத்தில் வாசிக்கிறோம். 65:2 பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று, ஜபத்தை கேட்கிறவரே போதும். ஜபத்தை அவர் என்ன செய்கிறவர், கேட்கிறவர். யார் ஜபித்தாலும் அவருடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் நாம் பார்க்க முடியும், லூக்கா 18:2, 2 ஜபிக்கும்படியாய் கடந்து போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் வெளியே நின்று கொண்டு ஜபிக்கிறான், கர்த்தாவே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும். 2 வார்த்தை சொல்லி ஜபித்து விட்டான், கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டான். உள்ளே தேவாலயத்திற்கு உள்ளே போய் பிரவேசித்து ஜபித்தவனை பார்க்கணும், வெளியே நின்று தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பி போகிறவனாய் காணப்பட்டான். அப்போ அவர் ஜபத்தை கேட்கிறார், அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அன்னால் ஜபித்தால் கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க முடினார். எலிசபெத்தும் சகரியாவும் ஜபித்தார்கள், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நிந்தையை நீக்கி அவர்கள் மேல் கடாட்சம் வைக்கிறவராய் காணப்பட்டார். எத்தனை பக்தர்கள் ஜபித்திருக்கிறார்கள், அவருடைய ஜபமெல்லாம் கர்த்தரால் கேட்கப்பட்டது. அவர் ஒரு காலம் நம்முடைய ஜபத்தை தள்ளிவிடுகிறவர் அல்ல. நம்முடைய ஜபம் தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய ஆண்டவர்
அதிசயங்களை செய்கிறவர், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாயிருக்கிற அப்படின்னால் இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நாளாய் மலரும். உண்மையாகவே இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வித்து நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவாராக. ஆமென்.